ஏற்ப ஒரு சிறிய ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப் போகிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாஜலம் நகருக்கு மேற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மலவாள நல்லூர் என்னும் ஊரில் கொளஞ்சியப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் மூலவர் கொளஞ்சியப்பர் சுவாமி ஆவார். இவர் சுயம்பு வடிவமான முருகன் ஆவார். இத்திருக்கோயிலில் தல வரலாறு பெருமையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இத்திருக்கோயில் முன்பு குளஞ்சி மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனமாக இருந்தது. அப்போது அப்பகுதியில் மேய்ந்த பசு ஒன்று அந்த அடர்ந்த வனத்தின் நடுவே இருந்த பலிப்பீடத்தின் மீது பால் சொறிவதை கண்ட மக்கள் அந்த பலிப்பீடத்தை புனித தெய்வமாக கருதி வழிபடத் தொடங்கினர். பின்னாளில் இத்திருக்கோயில் கொளஞ்சியப்பர் சுவாமி என அழைக்கப்பெற்றது. கொளஞ்சியப்பர் கோயிலோட தலவிருட்சம் குளஞ்சி மரம். இக்கோயிலின் தீர்த்தம் மணிமுக்தாறு. இக்கோயிலின் மூலவரான குளஞ்சியப்பர் நோய் தீர்க்கும் கடவுளாக விளங்குகிறார். அதாவது வேப்பெண்ணெயை பக்தர்கள் வாங்கி கொண்டு போய் குளஞ்சியப்பர் சன்னதியில் வழங்க அர்ச்சகர் அதனை இறைவன் பாதத்தில் வைத்து வழிபாடாற்றி ஐயன் அருள் மருந்தாக்கி விபூதியை அந்த எண்ணெயில் இட்டு தடவினால் தீராத பல புறநோய்கள் எல்லாம் குணமாகிவிடுகின்றன. ஆறாத புண்களும் ஆறிவிடுகின்றன. அதனால் இத்திருக்கோயிலுக்கு வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் ஆகிய ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இத்திருக்கோயிலில் நடைமுறையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா பிராது கட்டுதல். பிராது கட்டுதல் அப்படி என்னன்னா மக்கள் தங்கள் குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி குளஞ்சியப்பர் சுவாமி முன் வைத்து பூஜை செய்து பின் அங்குள்ள கோயில் வளாகத்தில் உள்ள முனியப்பர் சன்னிதானத்தின் முன்புறத்தில் உள்ள சூளம் ஈட்டியில் கட்டிவிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமர்ப்பித்த 3 நாட்களுக்குள்ளாகவோ அல்லது 3 வாரங்களுக்குள்ளாகவோ அல்லது 3 மாதங்களுக்குள்ளாகவோ அல்லது 3 வருடங்களுக்குள்ளாகவோ முறையிடப்பட்ட குறை புகாரின் தன்மையை பொறுத்து குளஞ்சியப்பரை ஆய்ந்து நல்ல முடிவை தீர்ந்து குறையை தீர்த்து வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பதாக நம்பப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். வெளியூர்களில் இருந்து கூட பலரும் வந்து இங்கு பிராது பிரார்த்தனையை மேற்கொள்கின்றனர் ஃப்ரெண்ட்ஸ். தங்கள் வேண்டுதல் கோரிக்கை நிறைவேறிய பிறகு மக்கள் மீண்டும் இந்த கோயிலுக்கு வந்து தங்கள் பிரார்த்தனை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இத்திருக்கோயிலில் மான்கள்லாம் நிறைய வைத்து பராமரிக்கிறாங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மான்களுக்கு உணவாக வெள்ளரிக்காய், கேரட்டு, வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள்லாம் கொடுக்குறாங்க. மான்களும் அதை ரொம்ப விரும்பி உண்றாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இத்திருத்தலத்திற்கு வந்து இறைவனோட அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.